தமிழ்நாட்டில் கோமாரி நோய் தடுப்பூசி உட்பட கால்நடைகளுக்கான தடுப்பூசி தட்டுப்பாடு எதுவும் இல்லை என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கோமாரி நோய் தடுப்பூசி தட்டுப்பாடு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் இதனை மறுத்துள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாநிலத்தில் கோமாரி நோய் பாதிப்பு இல்லை போதும் அவசர தேவைக்காக ஐந்து லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக கூறியுள்ளார் பருவமழை காலத்தில் ஏற்படும் நோய் தாக்கத்தை தடுக்கும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் கர்நாடக மாநில எல்லையோர கிராமங்களில் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து கால்நடை நிலையங்களில் மருந்து போதிய தட்டுப்பாடு என்ற நிலையே ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரித்து அறிக்கை வெளியிடும் முன்பு உண்மை நிலையை சிறிதளவாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார்